ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன் லீவ் சமையல். இன்னைக்கு காலை டிஃபன் ரவா பொங்கல் தாங்க செஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு தேங்காய் சட்னி மட்டுமே போதும், ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செஞ்சோன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஒரு கப் ரவை, கால் கப் பாசிப்பருப்பு, ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் நீக்கி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், 10 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், நெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, ஆயில் கொஞ்சம் தேவைப்படுங்க. கால் கப் பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டு நல்லாவே வெந்துடணுங்க. பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம சூடு பண்ணி வச்சுக்கலாம். பொங்கலுக்கு எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பில் தாங்க அளக்கணும். நான் ஒரு 2.5 கப்பு ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி இதில் சேர்த்துடலாம். மிளகு, ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, முந்திரி பருப்பு, இது எல்லாமே வந்து எண்ணெயில் நல்லா பொரியணுங்க. கொஞ்சமாக இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போதும். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் ரவையை இதில் சேர்த்துடலாம். ரவையை சேர்த்து நல்லா வறுத்துடலாங்க. சிம்லையே வச்சுக்கலாம் அடுப்பை. நல்லா பொன்னிறமாக இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் நல்லா ரவையை வறுத்துடலாங்க. ரவை நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பை அப்படி இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா இதை கிளறி விட்டுடலாங்க. கட்டி தட்டாத அளவுக்கு நல்லா கிளறிடலாம். இப்போ நம்ம தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, அதிலேருந்து பாதி அளவுக்கு தண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன். 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம், அதில் பாதியை சேர்த்துருக்கேன். இது வந்து கட்டி தட்டாத அளவுக்கு முதல்ல நல்லா நம்ம கலந்து விட்டுறலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இன்னும் உப்பு சேர்க்கலை. பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா நம்ம இதை கலந்து விட்டுறலாம். தண்ணி வந்து 1.5 கப் அளவுக்கு மட்டும்தான் நான் ஊற்றியிருக்கேன். பாசிப்பருப்பு வேக வச்சதுலேயே வந்து தண்ணி இருந்ததுனால உங்களுக்கு இந்த அளவு தண்ணி கரெக்டாக இருந்தது. சுடு தண்ணி தாங்க ஊற்றணும். தண்ணி நல்லா சூடாக இருந்து அப்படி சேர்த்திங்கன்னா முதல்ல கட்டி தட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா கலந்து விட்டிங்கன்னா பாருங்கள், கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா வந்துடும். ரவை நல்லா வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாமல் நம்மளுக்கு வந்துடும். அதுலேயே நம்மளுக்கு தெரியுங்க ரவை நல்லா வெந்துருச்சுன்னு. பாருங்கள், எல்லாமே சேர்ந்து சூப்பராக நல்லா வெந்து வருது. இப்போ நம்ம நெய் மட்டும்தான் இதில் சேர்க்கணும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் கடைசியாக. நல்லா கலந்து விட்டுறலாம். நெய் எல்லா பக்கமும் நல்லா கலந்து வரணும். பாருங்கள் நல்லா திரண்டு வருது. சட்டியில் ஒட்டவே இல்லை. உங்களுக்கு முழுவதுமாகவே நெய்யிலேயே தாளிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டால் நீங்கள் அப்படி கூட நெய்யிலே தாளிச்சுக்கலாம். ஆனால் ஃபுல்லாக நெய் சேர்க்கையில் ரொம்ப திகட்டும். அதனால் ஆயிலில் தாளிச்சிட்டு கடைசியாக இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டாலே போதும், நல்ல மணமாக இருக்கும். இப்போ பாருங்கள் சூப்பராக ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக நம்மளோட ரவா பொங்கல் ரெடி ஆயிருச்சு. காலை டிஃபனுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. செய்கிறதும் சுலபந்தான். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி மட்டுமே வச்சு நீங்கள் சாப்பிட்டா போதும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.